அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி நதியை தான் பார்க்க வந்திருக்கோம், காவிரி ஆறை தான் பார்க்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கோபுரத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேரமே மூளை வர்ற சாமி தரிசனம் பண்ண பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நேராக வந்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வருது. கார் இல்லைன்னா ஆட்டோவில் வர்றது ரொம்ப நல்லது, வெயில் மண்டே போலகுது, நடந்து வர முடியாது. ஸோ கார் இல்லைன்னா ஆட்டோவில் வந்துருங்க. ட்ராவலர்ஸ், உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீரங்கத்தில் பாயக்கூடிய காவிரிக்காக கட்டப்பட்ட மிகப்பெரிய படித்துறை தான் இந்த அம்மா மண்டபம். அம்மா மண்டபம் அம்மா மண்டபம் சொல்கிறாங்களே, எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தஞ்சை மன்னர் அச்சுத தேவராயர் அவரோட மனைவி திருமலாதேவி சொல்லி தான் இந்த மண்டபத்தை கட்டுறாங்க. அவங்களோட முழு பெயர் வந்து திருமலாதேவி அம்மா, அதனால தான் இந்த மண்டபத்திற்கு அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. நம்ம பார்ட் 1 வீடியோல சொன்ன மாதிரியே விபீஷணனால கொண்டு வரப்பட்ட ரங்க விமானம் முதல் முதலா இந்த காவிரி ஆற்றங்கரையில தான் வைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு மாதம் சித்ரா பௌர்ணமி ஆடி 18ல் ஸ்ரீரங்கத்துல இருக்க அந்த உற்சவர் அம்மா மண்டபத்துக்கு வருவார்னு, காலையில இருந்து மாலை வரைக்குமே இங்க இருந்து மக்களுக்கு தரிசனம் தருவார்னு சொல்றாங்க. பெருமாள் வரும்போது காவிரி தாய்க்கு மஞ்சள், குங்குமம், புடவை, வளையல்னு எல்லாம் கொண்டுட்டு வந்து காவிரி தாய்க்கு கொடுக்கற மாதிரியும் சொல்றாங்க. ஸ்ரீரங்கத்துல நம்ம ரங்கநாதர் சிலை வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நம்ம விநாயகர் பெருமானே சொல்றாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, விபீஷணன் ரங்கநாதர் சிலையை எடுத்துட்டு வர்றப்ப நம்ம விநாயகர் பெருமான் வந்து சிறுவனா மாறி ரங்கநாதர் சிலையை விபீஷணன்ட்ட இருந்து வாங்கி கீழே வச்சிடறாரு. வச்சது மட்டும் இல்லாம அவர் உச்சி பிள்ளையார் கோயில போய் உட்கார்ந்துறாரு. இதனாலதான் இங்க ஸ்ரீரங்கம் கோயிலே உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம்னு, இங்க இருக்கக்கூடிய பெருமாளை ஸ்ரீரங்கநாதர்னு சொல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே இந்த காவேரி ஆறு தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகால இருந்து வர்ற காவேரி திருச்சி வழியா வரும்போது முக்கம்பூர்ல 3 ஆறுகளா பிரியுது. பெரியாறு, கொள்ளிடம், அய்யனாறு அப்படின்னு 3 ஆறுகளா பிரியுது. இது பிரிஞ்சு கொஞ்ச தூரத்திலேயே கல்லணை அப்படிங்கிற இடத்துல ஒன்று சேருது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தீவு மாதிரி இருக்கனால இந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம் அப்படின்னு பேர் வந்துச்சு. ரங்கம் அப்படின்னா தீவுன்னு சொல்றாங்க. அதனால இந்த தீவை ஆளக்கூடிய நாதர் ஸ்ரீரங்கநாதர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு வீடியோல இவ்வளவு இன்ஃபர்மேஷனோட வீடியோ பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்ன சேனல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி பார்க்கல அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன் கேளுங்க. ராணி மங்கம்மாவோட பேரனாகிய விஜய ரங்க சொகநாதர் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு தங்க குடம் பரிசாக கொடுத்துருக்காங்க. அந்த தங்க குடத்தில் தான் யானை மேலே வந்து ரங்கநாதர் கோயிலிருந்து காவிரி ஆற்றில் தண்ணி எடுத்துட்டு போய் ரங்கநாதருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அம்மா மண்டபத்தில் விஷ்ணு, துர்க்கை, விநாயகர், காவிரி அம்மனுக்குன்னு தனித்தனியாக சன்னதி இருக்குங்க. இங்கே நிறைய பேர் வர்றதே தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக வருவாங்க. காவேரி ஆற்றின் கரையில நிறைய இடத்துல தர்ப்பணம் கொடுப்பாங்க. ஆனா தர்ப்பணம் கொடுக்கறதுல மிக முக்கியமான இடமா ஸ்ரீரங்கத்துல இருக்க இந்த அம்மா மண்டபத்தையும் சொல்றாங்க. சித்ரா பௌர்ணமி ஆடி 18க்குலாம் இங்க ரொம்பவே விசேஷமா இருக்குங்க. ஆடி 18லாம் பாத்தீங்கன்னா இந்த படித்துறையில அவ்வளவு கூட்டமா இருக்கும். புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இங்கேதான் வந்து அந்த தாலி பெருக்கி போடுதலான நிகழ்ச்சியை வந்து நடத்துவாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்குமே இந்த அம்மா மண்டபம் திறந்திருக்குங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது இந்த அம்மா மண்டபத்துக்கு வந்துட்டு போங்க. முதல்ல நீங்க அம்மா மண்டபத்துக்கு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்ச் வீடியோக்குனே தனியா வந்து ஒரு பிளேலிஸ்டே வச்சிருக்கோம். நானும் என் சிஸ்டரும் நானும் என் ஒய்ஃபும் நிறைய சேலஞ்செல்லாம் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போதைக்கு வந்துட்டு எனக்கும் என் தங்கச்சிக்கு ஒரு சேலஞ்ச் நடக்கலாம் வைக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவிரி ஆற்றுல ஸ்ரீரங்கம் கரையில் இந்த கரையில் இருந்து அந்த சைடு கரைக்கு வந்து நீந்தி போகிறது யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் வின்னு. பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா? வாங்க போகலாம் வாக்கித்தி. குதிச்சிருவோம் நினைக்காதீங்க. இந்த வீடியோக்கு வந்து 1 மில்லியன் லைக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்சை நாங்கள் பண்ணுறோம். எனக்கு என் தங்கச்சிக்கு போட்டு உனக்கு நீ ரெடியா கீர்த்தி? ரெடி. ஓகே, நாங்கள் ரெண்டு பேரும் அந்த சேலஞ்சு, இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறோம். ஓகேங்களா? நாங்கள் இந்த சேலஞ்சை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்தது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 1 மில்லியன் லைக் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த போட்டியை வந்து நடத்துகிறோம். பாய். பார்ட் 1 வீடியோவில் ஸ்ரீரங்கநாதர் தோன்றிய கதையும் அந்த கோவிலோட வரலாறை பற்றியும் நம்ம சொல்லியிருப்போம். அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த திருச்சி கோவில் வாகில் அடுத்ததாக போக போகிற கோவிலுக்கும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பக்தர்கள் ஒரு வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறதுக்காக விரதம் இருக்கிறது வழக்கம். ஆனால் உலகத்திலேயே பக்தர்களுக்காக விரதம் இருக்கிற ஒரு அம்மனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க.